சிஸ்டர் சென்டிமெண்ட் த்ரூ அவுட் த மூவி இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்காது. விஜயகாரன் டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நெகட்டிவ் எனக்கு நல்லது இல்லை. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணிக்கு தெரியல, நல்லா இருக்கு படம், மூவி நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருந்தது. இல்லை வேற லெவலில், உன்னோட நல்லா இருக்குதுல, உன்னோட சூப்பராக இருக்கு. படத்தில் எமோஷனல் சீன் நல்லா இருக்கு, ஃபைட்லாம் சூப்பராக இருக்கு, ஃபைட்லாம் அல்டிமேட்டாக இருக்கு. வேற ஆக்டிங் நல்லா இருக்கு, சத்யா கேரக்டர் ஆக்டிங் நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்கு. இப்போ ரெண்டுமே நல்லா தானே இருக்கு, பார்ட்டும் நல்லா தான் இருக்கு. மெசேஜ் அதில் அம்மா இதில் தங்கிச்சு சென்டிமெண்ட் மூளையை மாற்றி வைக்கிறாங்க. படம் சூப்பராக இருக்கு, பார்ட் ஒன்னும் சூப்பர், பார்ட் டூ அதை விட சூப்பர். கம்மியாக இருக்கணும், படம் நல்லா இருக்கணும். அவர் படம் எப்படி இருக்குமோ அதை விட இது சூப்பர். எல்லாமே எதிர்பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கணும். ஒன்றும் எதிர்பார்த்து நீ இப்படி தான் வரணுன்றதை விட அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். கிட்ட வேலை செம சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டினியூஸ் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காப்புல, நல்லா ட்ரை பண்ணியிருக்காப்புல, பார்க்கலாம். அவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறாங்க போல, அது மாதிரி சொல்ல இருந்திருக்காப்புல, ஹெல்ப் பண்ணுற மாதிரி. செகண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு, செகண்ட் பார்ட்டு அதனுடைய பேஸ் பண்ணியதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கு. பாட்டுங்களாம் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பாட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பாட்டுலாம் நல்லா இருந்தது, செகண்ட் பார்ட்டில் பாட்டு அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. கதை பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு அதான் ரங்க சென்டிமெண்ட் வச்சு தான் பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு. ஆக்சுவலாக தான் இது வந்து அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அழகாக வந்துருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. ஃபைட்லாம் வந்து ரொம்ப மாஸாக பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட் பார்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தோ அந்த அளவுக்கு இருக்குது, இதில் ரொம்ப நல்லா இருக்குது. டூக்கும் டூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெட்டர் மாதிரி தெரியுது, ஆனால் பட் என்னென்னா ரொம்ப உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஒன்று வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ, எந்தளவுக்கு ஒரு பரவசமான, அதே மாதிரி தான் டூவிலையும் இருக்குது. என்னென்னா அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல, இது ஒரு வேறு ஒரு கதை, வேறு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. சென்டிமெண்ட் நிறைய இருக்குது, அம்மா மகன் ஒரு பாசம் அப்படி இருக்கு இல்லையா. இதில் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம், ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒரு ஏழை மக்களாக என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி அதில் வந்து சிக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியில் வந்து என்னென்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு டென்ஷன் அதுன்ற ஒரு நிறைய பாசம் அன்புலாம் நிறைய இல்லை மக்கள்கிட்ட. என்னென்னா எல்லாமே மிஷினரி லைஃப் ஆயிடுச்சு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ நம்ம பார்க்கணும்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனித உறவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, ஒரு அட்டாச்மெண்ட் அந்த இதெல்லாம் அதெல்லாம் அந்த இதுக்காக நம்ம இதில் வந்து பார்க்கலாம். எல்லாமே ஒரு மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். மிடில் கிளாஸ் தானே அதிகமாக இருக்கிறாங்க, பணம் உள்ளவங்க ஒரு 15%, அந்த 85% சந்தோஷப்படுவாங்க, நல்லா இருக்குது, அது நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா உண்மையிலே இது இவர் தான் பண்ணாரா இல்லை கதை வேறு ஆள் கதையாங்கிறது வந்து தெரியல. உண்மையில் இவர் பண்ணார்னா இதே மாதிரி நிறைய படம் ஹிட் ஆகும், இதே மாதிரி வரிசையாக பண்ணணும், வித்தியாசமாக இருக்குது. அது நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா ஆச்சரியப்படுது, ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கு, டைரக்டர் இருந்த அளவுக்கு இவர் பண்ணுவாரான்னு யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன் சார், உண்மையாக வேறு ஆள் கதையாக இருந்தால் சொல்லியிருங்க, என்ன சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அவருக்கு, அவர் பட்ட கஷ்டம், பட்ஜெட், ஏகப்பட்ட பட்ஜெட், சரியான பட்ஜெட்டு, சங்கர் சார் படம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக இருக்குது, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்கள வேலையில் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. படம் மார்க் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுக்கல, ரொம்ப மார்க் வந்து 10/10 தான் நல்லாயிருக்கு, 2 தான் நல்லாயிருக்கு. அது ஓவர் சென்டிமெண்ட்டாக இருந்தது, ஓவர் சென்டிமெண்ட்டாக இருந்து வச்சுது இது, அது நல்லா ஸ்பீடு நல்லாயிருக்கு. எனக்கு மிச்சம் போட்டு தான் போகணும் அப்படின்றதுல கூகுள் பே இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து அடிக்கிற வெயில வேற எதுவும் தான் பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் சரியா? ஆமாப்பா, இது வந்து பிச்சைக்காரன் 2 அப்படின்றது வந்து படத்தோட பேர் தான் பிச்சைக்காரன் 2 ஆக இருந்தாலும் படம் வந்து உள்ளுக்குள்ள வந்து பயங்கர ரிச்சா இருக்கு. முக்கியமாக அந்த காவியா நல்லா சூப்பரா இருக்கீங்க, காவியா பச்சையா மஞ்சையா சிவப்பா நீங்க அழகா இருக்கீங்க. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பிச்சைக்காரன் டீம் சார்பாக இன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது, முடிஞ்சாக அதையும் கவர் பண்ணிக்கிங்க சரிங்களா? பார்ட் 1 அம்மா, பார்ட் 2 தங்கச்சி, அவ்வளோதான் சென்டிமெண்ட். அதான் அதை சென்டிமெண்ட் சீனால வந்து தானா அண்ணா தங்கச்சி சென்டிமெண்ட் சீன் இல்லை, அந்த அளவுக்கு ஆக்டிங் இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஆமாம், ஸ்டோரிலாம் அவசமாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம், மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். மைனஸா? மைனஸ் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். இல்லை இல்லை, மியூசிக் அந்த அளவுக்கு இல்லைண்ணா, விஜய் ஆண்டனி மியூசிக் கிடையாது இது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சென்டிமெண்ட்டுக்காக பார்க்க வரலாம், அது மட்டும்தான் நான் படத்தில் சென்டிமெண்ட் சரி, அது மட்டும்தான்.